अच्छा नहीं, अच्छा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। இன்னைக்கு திருக்கார்த்திகை, கார்த்திகை ஒட்டி பௌர்ணமி வாரதுனால இந்த மாசத்துக்கு கார்த்திகைன்னு பேரு. சந்திரமான மாசங்களும் கூட அந்த மாதிரிதான் பேர் போடுவாங்க. சைத்ரா, விசாகா, ஆஸ்வயுஜா, அந்த மாதிரிதான் அவங்க பேர் போடுவாங்க. எந்த நட்சத்திரத்துல பௌர்ணமி வருமோ அதை ஒட்டிதான் பேரு. தமிழ்லையும் மாசங்களுக்கு பேருக்கு அந்த மாதிரி தான் பழக்கம் வச்சிருக்கிறோம். பொதுவா தீபாவளி, தீப ஆவளி, தீபங்களுடைய வரிசை, அன்னைக்கு வரிசையா விளக்கேற்றுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. தீபாவளிய பல பேரும் பல காரணத்துக்கு வேண்டிய கொண்டாடுவாங்க, அதுக்கு ஏற்றது மாதிரி அவங்க காரியங்கள் பண்ணிக்குவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளக்கேற்றுறது இன்னைக்கு. தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, கோடியெல்லாம் கொடுப்பாங்க, விளக்கேற்றுறது பொதுவாக இன்னைக்கு. வீட்டை விளக்கால நிறைக்கிறது, இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. மகாபாரதம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. கௌரவர்கள் ரெண்டு பேர்ல, பஞ்சபாண்டவர்கள் தார்த்தராஷ்டிரர்கள்ல யார் அறிவாளின்னு பார்க்கணும்னு ஒரு போட்டி வச்சாங்களாம். கொஞ்சம் பைசாவை கொடுத்து இதால வீட்டை நிறைக்கணும் அப்படின்னாங்களாம். துரியோதனே பஞ்சு வைக்கோல் எல்லாம் வாங்கி வீட்டை நிறைச்சிட்டான். யுதிஷ்டர் வீட்டை வந்து பார்த்தா, அறைய வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல, காலியா இருந்தது. என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு, விளக்கேத்தி வச்சிருக்கேன், விளக்கு வெளிச்சம் இல்ல இடமும் இருக்கு, விளக்கு வெளிச்சத்தால நிறைச்சிருக்கேன் அப்படின்னா. அது மாதிரி விளக்கு வெளிச்சத்தால நிறைக்கிறது. சில இடங்கள்ல வீட்டு வாசல்ல கோலம் போட்டு தினமும் வாசல்ல விளக்கு வைப்பாங்க. கோயம்புத்தூர் ஈரோடு பகுதிகளில் அந்த மாதிரி பழக்கமும் உண்டு. கோலம் போட்டு கோலத்தில் பூசணி பூவெல்லாம் கூட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற வேற இடங்கள்ல தமிழ்நாட்டிலே வேற வேற பழக்கங்கள் இருக்கு. எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பரணிக்கே தீபம் ஏத்துறவங்க, கார்த்திகைக்கு ஏத்துறவங்க, பௌர்ணமி அன்னைக்கு ஏத்துறவங்க, அந்த மாதிரி வித்தியாசங்களும் இருக்கு. பரணிக்கு ஏத்தினா பரணி தீபம், கார்த்திகைக்கு ஏத்தினா கார்த்திகை தீபம். பல்வேறு காரணங்களால அந்த மாதிரி வித்தியாசங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கீதா ஜெயந்தி, கீதை உபதேசிக்கப்பட்ட ஏகாதசின்னு கொண்டாடினாங்க சில பேர். சில பேர் சனிக்கிழமை கொண்டாடினாங்க, ஏன்னா சனிக்கிழமை அதிக நேரம் ஏகாதசி இருந்தது.
சாயந்தரம் கொண்டாடுறவங்க எல்லாம் சனிக்கிழமை கொண்டாடினாங்க. காலையில சூரிய உதயத்துல ஏகாதசி இருக்கிறத எடுத்துக்கிட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடினாங்க. இதெல்லாம் போன பிரதோஷத்துக்குன்னு நினைக்கிறேன், இல்ல அன்னாபிஷேகத்துக்கு நினைக்கிறேன். சூரிய கிரகணம் இருந்தது, அதனால என்ன பண்ணாங்க, முந்தின நாளே பூஜை பண்ண கோவில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை அனுசரிச்சு சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சுக்குவாங்க. பெரியவங்க அதுக்கான சட்டத்திட்டங்கள் எழுதி வச்சிருக்காங்க. மறுபடியும் எல்லாருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம 45வது வகுப்புல இருக்கிறோம். அர்ஜுனன் சொன்னா அதர்மா அபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கர. சங்கரக வர சங்கரக வர, சங்கரகனா சிவனுக்கு பேரு, சங்கரகனா கலப்புன்னு அர்த்தம். தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்ச ஒரு ஆளு இப்படி குழப்பி பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு பின் தொண்டர்கள் பின்பற்றுவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால உலகத்துல நம்மளை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அப்படி ஒரு குழப்பத்துக்கான வேலை தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். யார் யாரும் எதையாவது உளருவாங்க, அதை தீர்க்கறதுக்கு நாம வேலை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா, சந்தேகம் இருந்தா, கேள்வி இருந்தா அதை கேளுங்க. ரெண்டு வகுப்பாட்டு கேள்வி கேட்க நேரம் கொடுக்கல. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி, உங்களுக்கு கேள்வி இல்லாததுனால மனுஸ்மிருதியில 10வது அத்தியாயத்துல இந்த வர்ணசங்கரகம் பத்தி பேசப்படுது. நான் உங்களுக்கு மனுஸ்மிருதிய எடுத்திருக்கிறேன். பல ஸ்மிருதிகள் உண்டு. கலியுகத்துக்கு பராசர ஸ்மிருதி தான் கடைபிடிக்கணும்னு சொல்றவங்க இருக்காங்க. பராசரர் வியாசருடைய அப்பா, வசிஷ்டருடைய பேரன். மனுஸ்மிருதி கலியுகத்துக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு பெரியவங்க நினைக்கிறாங்க. வேற வேற காலங்கள்ல வேற வேற ஸ்மிருதிகள் இருந்திருக்கு, கடைபிடிச்சிருக்காங்க. மனுஸ்மிருதி மூல ஸ்மிருதி, அவ்வளவுதான். அதை சொன்னபடிதான் வாழணும், சொன்னபடிதான் கடைபிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மனு அவருடைய காலத்துக்கு சட்டம் எழுதினாரு, நாம இன்னைக்கு சட்டம் இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் அம்பேத்கர் ஸ்மிருதி தான் செல்லுபடி ஆகுது. ஒருவேளை அப்படி பேர் கொடுக்கலாமா இருந்தா. யாக்ஞவல்கியர் கூட இத பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு தெரியுது. பிராமண்யாம் க்ஷத்ரியாத் சூதோ வைஷ்யாத் வைதேகஸ்ததா சூத்ராத் ஜாத்தஸ்து சாண்டாளக சர்வதர்ம பகிஷ்கிருத க்ஷத்ரியா மாகதம் வைஷ்யாத் சூத்ராத் சத்தாரமேவச்சூத்ராத் அயோகமும் வைஷ்யா ஜனயாமாச வைஸ்தம். இது யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில இருந்து ஒரு வரி. இந்த மனுஸ்மிருதியில இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரிஜினல் தானா, அதுல எவ்வளவு இடைச்சல்கள் இருக்கு, எத்தனை மனுஸ்மிருதி உண்டு, இப்படியெல்லாம் நிறைய
விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம பார்ப்போம். மனுஸ்மிருதி பிராமணன் இன்னென்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும், கடைபிடிச்சாதான் பிராமணன் சொல்லுது. பிறப்பினால பிராமணன் மனுஸ்மிருதி சொல்லல. இப்படி எல்லாம் விஷயங்களை அவன் கடைபிடிக்கிறதுனால அவன் பெரியவன் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. மனுஸ்மிருதி பிராமணனை பெரியவன் சொல்லுதா? சொல்லுது. புணல் போட்டதுனால சொல்லல. வைசேஷியாத் 10வது அத்தியாயம் 3வது பிரகிருதி ஸ்ரேஷ்டியாத் நியமஸ்ய ச தாரணாத் சம்ஸ்காரஸ்ய விசேஷாத். இப்படிப்பட்ட காரணங்களால அவனுக்கு பல சிறப்புகள் இருக்கிறதுனால, இயல்பாக உயர்ந்தவனா இருக்கிறதுனால, நியமங்களை கடைபிடிக்கிறதுனால, சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டதுனால பிராமணன் பெரியவனாக கருதப்படுகிறான். காரணமே சொல்லுது மனுஸ்மிருதி. சும்மா புணல் போட்டவன் எல்லாம் உயர்ந்தவன் அது சொல்லல. இது 10வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். அது மாதிரி பிராமணன் தான் கற்றுக் கொடுக்கணும், ஆசிரியராக இருக்கணும் அப்படிங்கறத 1வது ஸ்லோகத்துல சொல்லுது. அதீரன் த்ரயோவர்ணாஹ ஸ்வகர்மஸ்தா துஜாதய. மற்ற 3 வர்ணத்தார்களுக்கும் அவங்கவங்க கடமைகளை பிராமணன் கற்றுக் கொடுக்கட்டும், மற்ற வர்ணத்தார்கள் அந்த வேலையை செய்ய வேண்டாம். இதுல 4வது ஸ்லோகம் சொல்லுது, பிராமணக சத்ரியக வைஷ்யக த்ரயோவர்ணா த்விஜாதயக. பிராமண வைஷ்ய சத்ரியர்கள் என்று 3 பேரும் த்விஜாதிகள் எனப்படுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ் சொல்லியிருக்கேன். இந்த அடிப்படையை வச்சுதான் அதை சொல்றோம். சதுர்த்தம் ஏக ஜாதிஸ்து சூத்ரோ நாஸ்தித்து பஞ்சமக. 4வது உள்ளவன் சூத்ரன், 5 கிடையாது, பஞ்சமங் கணக்கெல்லாம் புரூடா அப்படின்னு மனுஸ்மிருதியில 10வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் சொல்லுது. அஞ்சாவது ஸ்லோகத்துல இருந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்தல, என் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால நான் சொல்றதெல்லாம் மனுஸ்மிருதியில இருக்கும்னு நீங்க எடுத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோக நம்பரை சொல்றேன், கருத்தை சொல்றேன், சம்ஸ்கிருதத்தை சொல்லி கஷ்டப்படுத்தல. அந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் மணந்து கொண்டால் அவர்கள் அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்களே அப்படின்னு 5வது ஸ்லோகம் சொல்ற. அதாவது பிராமணன் பிராமணத்தி சத்திரிய மரவன் மரத்தி, தமிழ்ல சொல்றதா இருந்தா சத்திரியன சமஸ்கிருதம், தமிழ்ல சொல்ல அந்தணன் அந்தணி, மரவன் மரத்தி, வைஷ்யன் வைசியச்சி, செட்டி செட்டிச்சி, அப்புறம் சூத்ரன் சூத்ரத்தி, அதுக்கு என்ன தமிழ் தெரியல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய அதே ஜாதி. இது பிறப்பால வரக்கூடிய ஜாதி. ஆனா வர்ணம் பிறப்பினால கணக்குப்பட பண்ணப்படாது, ஞாபகத்துல எப்பவுமே வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறனால தான் பிராமணன் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லாட்டா அவன் பிராமணனுக்கு கணக்குல எடுக்க மாட்டான். பேருக்கு பிராமணன் அப்படிங்கிற வார்த்தையை கூட மனுஸ்மிருதி யூஸ் பண்ணுது. இதெல்லாம் இல்லைன்னா அவன் பேருக்கு தான் பிராமணன், நாம் கே வாஸ் அப்படி நேம் சேக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஒப்புக்கு சப்பானின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். பிரம்ம பந்து அப்படின்னு
சம்ஸ்கிருதத்துல மனுஸ்மிருதி சொல்லுது. அப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்லுது, ஆறாவது ஸ்லோகம். நம்ம 10வது அத்தியாயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை அடுத்த கீழ் வர்ணத்தை சேர்ந்தவங்களுக்கு சார்ந்தவளுக்கு பிறந்த குழந்தையானால் தந்தையினுடைய அதே வர்ணத்தை சார்ந்ததானாலும் கலப்பினந்தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது பிராமணன் மரத்தி, பிராமண சத்தி மரவன் செட்டிச்சி, செட்டி சூத்ரத்தி அப்படி பிறந்தா தொட்டடுத்த வர்ணமா இருந்தா அதுவும் கலப்பினத்து தான், தந்தையுடைய வர்ணம் தான் ஆனாலும் அது கலப்பினமா தான் எடுத்துக்கணும். ஒருவேளை இப்படி இருந்தால் வேற வேற காம்பினேஷன், நாலு இருக்கு, நாலு ஆணு நாலு பெண்ணு, நாலு பல காம்பினேஷன்ல வரலாமே. இப்போ மேல் வர்ணம் ஆண் வர்ணம்னு வச்சுக்கோங்க, கீழ் வர்ணம் பெண் வர்ணம்னு வச்சுக்கோங்க. இப்ப பிராமணனுக்கு வைஷ்யா செட்டிச்சிட்ட பிறந்தால் அம்பட்டன் அம்பஷ்ட நம்ம அம்பட்டன் சொல்லிக்கலாம். நம்ம ஊர்ல அம்பட்டனுக்கு வேற அர்த்தமும் இருக்கு. ஒருவேளை இப்படி பிறந்தாதான் அந்த வேலையை செய்வாங்களோ என்னமோ. பல ஆயிரக்கணக்கான மனுஸ்மிருதின்னு சொன்னா லட்சக்கணக்கான வருஷமா தாண்டி வந்துட்டுது. இடையில ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்னென்னமோ குளறுபடிகள் நம்ம நாட்டை நடந்தாச்சுது. அதனால அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பிராமணனுக்கும் சூத்ர பெண்ணுக்கும் ஒன்னு விட்டோ ரெண்டு விட்டோ பிறந்தால் நிஷாதன் பாரசவன் அப்படின்னு பேர். நிஷாதன் ஏகலவ்யன், மகாபாரதத்துல ஒரு ஆளு தான். நான் உங்களுக்கு எங்கேயும் அவரை பத்தி சொல்லலன்னு நினைக்கிறேன். அர்ஜுனனுக்கு போட்டியாக கருதப்பட்டவன். பீஷ்மர் அர்ஜுனனு கிட்ட எல்லாம் உனக்கு வலது பெருவரல தாப்பா அப்படின்னு கேட்டிருந்தா ஒண்ணும் பாச்சா பறிச்சிருக்காது. சரி இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துக்கிட்டு அவன் இடது கையில அனுப்பிட்டு இருப்பான், சௌவிய சாட்சி. ஆனா ஏகலவ்யனுக்கு அந்த திறமை எல்லாம் கிடையாது. அதனால வலது கை பெருவரல் போன உடனே அதுக்கு மேல அவனுக்கு பழைய திறமை இல்லை. வில்லுக்கு விஜயம் தான் வில்லுக்கு விஜயம். சும்மா என்னத்தையோ உளர வேண்டியவங்க, அது ஏகலவ்யன் இருந்திருந்தா மறைச்சிருப்பான், கர்ணன் இருந்தா மறைச்சிருப்பான்னு சொல்லிக்கலாம். அவன் வந்து நிஷாதன், இந்த ஏகலவ்யன் ஒரு நிஷாதன். நிஷாதன்னா பொதுவா வேட்டுவ குலத்தை சேர்ந்தவங்க, கசாப்பு கடை வைக்கிறவங்க. அப்ப இன்னைக்கு நம்மளை சுத்தி யாராலும் கசாப்பு கடை வச்சிருக்காங்க, எல்லாரையும் இந்த கூட்டத்துல தான் சேர்க்கணும். பொதுவாக வேடுகளா இருக்கிறதுனால வேட்டையாடுவங்க, வேட்டையாடுன மாமிசத்தை விற்பாங்க, வித்து அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க, அவ்வளவுதான். அவன் மகாபாரத யுத்தத்துல ஏகலவ்யன் கூட பங்கெடுத்தான் அப்படின்னு மகாபாரதத்துல இருக்கு. வேற பெருவர்கள் போனனால சண்டை போடாமனு இல்ல, துரியோதன கட்சியில வந்து சண்டை போட்டான். இப்போ சத்திரியன் அவனுக்கு ரெண்டு படிக்கீழ அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் வரும், சூத்ரா சூத்ர பெண். அப்படி பிறக்கிற குழந்தைக்கு உக்ரன்னு பேர். மகாபாரத காலத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, அதாவது உலகம் தோன்ற காலத்திலேயே, மனு இப்படி எல்லாம் சான்ஸ் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காரு. இப்போ ஆண் வர்ணம் கீழே பெண் வர்ணம் மேல அப்படி இருந்தால்
சத்திரியனுக்கு பிராமணத்தையோட பிறக்கிற குழந்தைக்கு சூதக அப்படின்னு பேர். அப்போ கர்ணன் வந்து சூதன் நம்ம சொல்றோம், தேரோட்டி பையன்னு உலகம் நினைச்சது. சஞ்சயன் ஒரு தேரோட்டி. இந்த சூத்த ஜாத்தியில இந்த மகாபாரதத்தை சொல்றதே ஒரு சூத்தர் தான், ரோமகர்ஷ்ணரன் அப்படின்னு பேர். அவருக்கு கதை சொன்னார்னா அப்படி மயிர் குத்திட்டு நிக்குமா பூச்சரியுமா அப்படி கதை சொல்லுவார், அதனால அவருக்கு ரோமகர்ஷ்ணர்னு பேர். இவங்க ரெண்டு விதமான வேலை பார்க்கலாம். சத்திரியனுக்கு பிராமண பெண்ணிட்ட பிறந்த குழந்தைகளை சூத்தர்கள் சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு விதமான வேலை பார்க்கலாம், சொல்ல போறா மூணு விதமான வேலை கூட பார்க்கலாம். ஒண்ணு அவங்க தேரோட்ட கூடும், அல்லது சமையல் கூட பண்ணக்கூடும். சமையல் பண்ணாலும் சூத்தன் தான் பேரு. அப்புறம் பாட்டு பாடக்கூடும், பாணன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. உபன்யாசம் இல்ல, கதா காலக்ஷேபம் அந்த மாதிரி கூட பண்ணக்கூடும். இதுல சத்திரிய பெண்ணு சத்திரியனுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறந்தால் அவங்க தேரோட்டி தொழிலை செய்வாங்க, அது ஒரு சூத்தன். அடுத்தது வைஷ்யனுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறந்தால், வைஷ்யனோட மேல ஒரு படி மேல, பிராமணனுக்கு மேல யாரும் கிடையாது, அதனால அந்த லிஸ்ட் நம்ம இங்க கொடுக்கல. இப்போ வைஷ்யனுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறக்கிறது மாகதஹ அப்படின்னு பேரு. நான் யாக்ஞவல்க்கிய சூத்திரத்துல சொன்னேன், இந்த இவருக்கு சூத்தன்னு பேருண்டு, அதை தமிழ்ல பாணன்னு சொல்றோம். இவரு தான் கதை சொல்றது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி வேலை செய்வார். நீ வைஷ்யனுக்கும் பிராமணத்திற்கும் பிறந்தால் அவருக்கு வைதேக அப்படின்னு பேரு. ஜனக மகாராஜாக்கு வைதேகன்னு பேரு, அவருடைய மகளானனால வைதேகின்னு பேரு. அங்க இது பொருந்துமா பொருந்தாதாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நான் அந்த கலப்பு ஜாதிக்கு வைதேக அப்படின்னு பேர். சூத்ரனுக்கு வைஷ்ய பெண்ணுக்கும் பிறந்தால் அயோகவன் அப்படின்னு பேர். சூத்ரனுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறந்தால் சத்தாரம் அப்படின்னு பேர், அல்ல சத்தா அப்படின்னு பேர். சூத்ரனுக்கும் பிராமணத்திற்கும் பிறந்தால் அவங்களுக்கு தான் சண்டாளன் அல்லது சாண்டாளன் பேர். அப்ப வழக்கமா நம்ம இன்னைக்கு சண்டாளன் சண்டாளின்னு நல்லா பயன்படுத்துறோம். நம்ம பயன்படுத்துறது நமக்கு ஸ்பெஷல் அர்த்தம் வச்சிருக்கிறோம். மனுஸ்மிருதி சாஸ்திரப்படி, நான் வச்சிருக்கிற மனுஸ்மிருதி சாஸ்திரப்படி, சூத்ரனுக்கும் பிராமண பெண்ணுக்கும் பிறக்கிற அந்த குலத்துக்கு குழந்தைகளுக்கு அப்படி பேர். ஆதிசங்கரர் கங்க கரையில குளிச்சுட்டு வர்றார். வரும்போது சிவபெருமான் ஒரு நாலு ஒரு சண்டாளன் நாலு நாயை பிடிச்சுக்கிட்டு எதிர வரான். அதை பார்த்த உடனே சங்கரர் கூட வந்து ஒத்திப்போ ஒத்திப்போ அப்படிங்கிறாங்க. இல்ல சங்கரரை சொன்னார்னு வச்சுக்கோம். ஒன்னு அவன் கேட்டான், யார ஒதுக்கி போன்னு சொல்ற, இந்த உடம்பு அப்படின்னு பார்த்தா அது மித்தியா பொய் தற்காலிகமானது, என் உடம்பும் உடம்பும் கணக்கு ஒண்ணுதான், அதுல ஒத்தி போறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுவும் அழிகிறது அதுவும் அழிகிறது, இதுவும் கீழானது அதுவும் கீழானது, இதுல ஒதுக்கி ஒத்தி போன்னு சொல்றது ஒண்ணும் இல்லை. இல்ல ஆத்மாவை ஒத்தி போன்னு சொன்னேன்னா, உன் ஆத்மாவும் புரிந்தந்தான் என் ஆத்மாவும் புரிந்தந்தான், இதுல ஒதுங்கி போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சங்கரர் மணிஷா பஞ்சகம்னு அஞ்சு பாட்டு பாடினாரு. எல்லாருடைய ஆத்மாவும் ஒண்ணுதான், வேறுபாடு பார்க்க கூடாது, எல்லாரும் தெய்வாம்சம் நிறைஞ்சவங்க தான் அப்படிங்கிற ஞானம் எவனுக்கு இருக்கோ, சண்டாளோ அஸ்து சுஜோ அஸ்து குரு ரித்யேஷா மணிஷா மம, அவன் சண்டாளனா இருந்தா என்ன, பிராமணனா இருந்தா என்ன, அல்லது வைஷ்ய சூத்திரம் யாரா இருந்தாலும் சரி, துஜங்கிறது எந்த முன்னர்த்தம் கூட எடுக்கலாமே, யாரா இருந்தாலும் சரி அவன் எனக்கு குரு, இதுதான் என்னுடைய நிச்சயம் உறுதி அப்படின்னாரு சங்கரன்.
மனிஷா பஞ்சகம் அப்படின்னு அந்த நூலுக்கு பேர். இதுல இதுக்கு வந்து ஆண் வர்ணம் மேல இருந்து பெண் வர்ணம் கீழே இருந்தா அதுக்கு அனுலோமம்னு பேர். இப்ப கையில முடி இருக்கு, முடி போற போக்குல கைய வச்சு அதுக்கு அனுலோ லோமம், தமிழ்ல ரோமம், அது அவ்வளவுதான். ரலையோகோ அபேதக, முடி போற போக்குல. பொதுவா நம்ம தலைமுடி எல்லாம் வரும்போது முடி போற போக்குல வருவோம், அதுக்கு அனுலோமம்னு பேர். இந்த கோமாளிகள் என்ன பண்ணுவாங்க, முடி போற போக்குக்கு எதிரா வருவாங்க, அதுக்கு பிரதிலோமம்னு பேரு. முடி இப்படி போகுதுன்னா அவங்க இப்படி வருவாங்க, அதை அப்படி குத்திக்கிட்டு நிற்கும். பொதுவாக முடி வெட்டுறவங்க அப்படி வருவாங்க, அவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால. ஆனா தலை வர்றவங்க முடி போற போக்குல தான் வருவாங்க. போற போக்குல பண்றதுக்கு அனுலோமம்னு பேரு, எதிர்பக்கமா பண்றதுக்கு விலோமம்னு பேரு. அப்ப முதல்ல ஆண்கள் மேல் ஜாதி, பெண்கள் மேல் வரணும், பெண்கள் கீழ் வரணும்னு பார்த்தோம்னா அது அனுலோமம்னு பேரு. ஆண்கள் கீழ் வரணும், பெண்கள் மேல் வரணும்னு பார்த்தா அதுக்கு விலோமம்னு பேரு. இப்படி இவங்களுக்கு பல ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல இந்த கவி சூதக அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மாகதகன்னெல்லாம், இவங்களுக்கு இதிகாச புராணங்களை படிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் உரிமை உண்டு. இவங்க கிட்ட பிராமணர்கள் கூட வணக்கத்தோட இதிகாச புராணங்களை கேட்டாங்க. நம்ம மகாபாரதம் பார்த்தீங்கன்னா நைமிஷாரண்யத்துல ரிஷிகள் எல்லாம் கூடி யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்து சூதர் வந்தவொன்னு, ஐயா சாமி நீங்க வியாசத்தை இருந்து சுகர் மகாபாரதம் கேட்டார், சுதத்தை இருந்து வைஷம்பாயனர் கேட்டார், வைஷம்பாயனத்தை இருந்து ரோமகிருஷ்ணர் கேட்டார், அவற்றை இருந்து நீங்க கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு இந்த யாகம் நடக்காத நேரத்துல கொஞ்சம் டைம் பாஸுக்கு அந்த புண்ணிய கதையை சொல்லலாம நாங்க கேட்டுக்கிறோமே அப்படின்னு கேட்க, ரிஷிகள் இவங்களுக்கு உரிய சத்காரம் பண்ணி பணிவிடைகளை பண்ணி கேட்பாங்க. இது நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம், ஒரு இடம் இந்த மகாபாரதத்தை சொன்னேன். அப்போ இவங்க ஜாதிப்படி தாழ்ந்தவங்க, கீழானவங்க, கலப்பு ஜாதி, அதனால கொஞ்சம் மட்டம் இதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோ. இன்னும் சொல்ல போனா இந்த காந்தர்வ விவாகம் அல்லது காதல் திருமணம், அப்புறம் பல லட்சக்கணக்கான வருஷங்களை தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம். அன்பினாலேயோ அல்லது வன்முறையினாலேயோ பலவிதமான கலப்புகள் சமுதாயத்தில் நடந்திருக்கும். இன்னைக்கு நாம எல்லாம் நினைச்சுக்கிட வேண்டியதான், நான் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு எத்தனை ஜாதி கலந்து நம்ம எல்லாம் வந்தோமோ நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல எவ்வளவு கலந்த ரத்தம் வருதுன்னு நமக்கு தெரியாது. இல்ல இந்த ஜாதி பேசுறவனை போல பைத்தியக்காரங்க உலகத்துல கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கான வருஷங்களை தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம், எங்கெங்க எது எது எப்படி எப்படி கலந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால இது சும்மா ஒரு நம்முடைய சாஸ்திரங்கள் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கு, விவரங்கள் இருக்கு அப்படிங்கறதுக்க வேண்டி சொல்றேனே தவிர, இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறக்க வேண்டி நான் சொல்லல. இதுல பதிமூணாவது ஸ்லோகம் சொல்லுது, மேலிருந்து கீழாக ஒண்ணு விட்ட வர்ணத்துல பிறந்த அம்பஷ்டர் உக்ரர் மாதிரியே போன்றே கீழிருந்து மேலாக உள்ளவர் ஆனாலும் சத்தா வைதிகர்கள் கருதப்படுவார்கள். அம்பஷ்டர் உக்ரர் மேலிருந்து கீழே பிறந்தாங்க, அனுலோமத்துல பிறந்தாங்கன்னு சொன்னேன், அவங்களுக்கு சமமாகத்தான் விலோமத்துல பிறந்த சத்தா வைதிகர்களையும் மதிப்பாங்க அப்படின்னு மனு சொல்றார். அடுத்த கீழ்வர்ணத்துல பிறந்த தாக்கி பிறந்த குழந்தைகளாக தந்தை வர்ணத்தை சார்ந்தவர்களாக கருதப்படும் அவங்களுக்கு அனந்தரர்கள் அப்படின்னும் பேரு. அதாவது ஒண்ணு விட்ட
வர்ணத்துல பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனந்தரர்கள். நினைக்கிறேன் எங்கேயோ இந்த ஒரு வார்த்தை, அனந்தரத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தானே நமக்கு தெரியல, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு அனந்தரத்தி அப்படின்னு. சரி, அவங்க பொதுப்பேர் அனந்தரர்கள் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் பொதுப்பேர். இது 14வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகம் சொல்லுது, இனி ஆண் வர்ணம் கலப்பு இல்லை, பெண் வர்ணத்துல கலப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்படியும் கலக்கலாமே. முதல்ல 4 கலக்கலாம், அப்புறம் இந்த கலந்ததும் கலவாததும் கலக்கலாமே, கலந்ததும் கலக்கலாம், அதுவும் வேற இருக்கு. அப்படி இருந்தா பிராமணனுக்கும் உக்ரா பெண்ணுக்கும் பிறந்தவங்களுக்கு ஆவிர்த்தன்னு பேர், பிராமணனுக்கும் அம்பஷ்டா பெண்ணுக்கும் பிறந்தவங்களுக்கு ஆபீரன்னு பேர், பிராமணனுக்கும் அயோகவா பெண்ணுக்கும் பிறந்தவங்களுக்கு திக்வணன்னு பேர். இப்படி கீழிருந்து மேலாக வர்ணக்கலப்புள்ள இவர்கள் மூவரும் யார், அயோகவா க்ஷத்தா சாண்டாளா இவங்க எல்லாரும். இது 16வது ஸ்லோகம் சொல்றது. அபசதர்கள்னு இவங்களுக்கு பேர், அயோகவர் க்ஷத்தா சாண்டாளர் இவங்களுக்கெல்லாம் அபசதர்கள்னு பேர். இப்போ சூத்ரனுக்கு வைஷ்யா ஓட பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள அயோகவன் நம்ம பார்த்தோம். சூத்ரனுக்கு க்ஷத்ரிய பெண்ணோட பிறக்கிறதுக்கு க்ஷத்தான்னு பார்த்தோம், சூத்ரனுக்கு பிராமணத்தையோட பிறக்கிறத சாண்டாளன்னு பார்த்தோம். இந்த மூணு பேருக்கும் தான் அபசதர்கள் அப்படின்னு மனுஸ்மிருதி பேர் கொடுக்கு, பொதுப்பேர். இப்போ அடுத்தது, க்ஷத்ரியனுக்கும் பிராமணத்துக்கும் பிறக்கிற சூத்தக தேரோட்டின்னு சொன்னாலும் சரி, வைசியனுக்கும் க்ஷத்ரியாவுக்கும் பிறந்த சூத்தக மாகதகன்னு சொன்ன அவங்களானாலும் சரி, வைசிய பெண்ணுக்கும் பிராமணத்துக்கும் பிறந்த வைதிக சொன்ன அவங்களானாலும் சரி, இவங்களையும் அபசதர்கள் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லு. அப்ப என்னது, பொது பேர் கொடுத்துட்டாலே அவங்களுக்கு மரியாதை எல்லாம் சமமா இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். இப்ப நிஷாத கலப்பு ஜாதியில பிறந்தவங்களுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறந்தா அந்த ஜாதிக்கு புக்கசன் அப்படின்னு பேர், சூத்திரனால நிஷாத பெண்ணுக்கு பிறந்தால் குக்கடகன்னு பேர், சத்தாரனுக்கு உக்ரத்திக்கு பிறந்த குழந்தைக்கு ஷொபாக்கன்னு பேர். இந்த இடத்துல இந்த ஷொபாக்கங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தமும் உண்டு, கீதையில பிறகு வரப்போகுது. ஷொபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினக ஸ்திரியோ வைஷ்யாஸ் ததா சூத்ராஸ், பெண்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள் பிராமணே கவி ஹஸ்தினி பிராமணர்கள் பசுக்கள் யானை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே யார் கடவுளை பார்க்கிறாங்களோ, எல்லாரும் கடவுள் அம்சம்னு பார்க்கிறாங்களோ, அவங்க தான் பெரியவங்க அப்படின்ட்டு கீதை, பண்டிதாக சமதர்ஷன் அவன் தான் அறிவாளி ஞானி அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் பிறகு சொல்ல போறாரு. அங்க ஷொபாக்கேங்கிற வார்த்தை வருது, அங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாய சாப்பிடுறவன் அப்படின்னு அர்த்தம். ஷுவா பாக்க, பாக்கம்னா சமைச்சு சாப்பிடுறவன், ஷுவான்னா நாய். இந்த காலத்துல பிராமணாள் ஆச்சா, துலுக்கன் ஹோட்டல் துலுக்கன் சமைச்ச சாப்பாடெல்லாம் ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி அல்லது கோழியை வெட்டி போடுறது இல்லையா, நாயை வெட்டி தான் போட்டு தாரானா, நிறைய இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளையும் பல பேர் ஷொபாக்கனா இருக்கலாம். சரி, இங்க இந்த ஜாதிக்கு ஷொபாக்கன்னு பேர் கொடுத்துருக்கிறாரு. வைதேகனுக்கும் அம்பஷ்ட பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு வேணன் பேரு, ஒருவேளை இந்த இது முகருமு பகவத்கீதைக்கு முக்கியம் இல்லை, ஆனா வேற எங்கேயாவது உங்களுக்கு பயன்படும் நீங்க இந்த துறையில இருந்தா. ஒருவேளை ஒருவன் திஜாதியா இருந்து
தன்னுடைய வைத்திய கடமையில சரிவர செய்யல, பிராமணன் பிராமண கடமையை செய்யல, க்ஷத்திரியன் க்ஷத்திரிய கடமையை செய்யல, வைசியன் வைசிய கடமையை செய்யலன்னு வச்சுக்கோ. இந்த மூணு பேர் தான் துஜாதி, இவங்க அவங்க கடமையை செய்யல. அப்படி செய்யலைன்னா சாவித்திரியை விட்ட அவர்கள் பிராத்தியான் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த பிராத்திய அப்படிங்கிற வார்த்தை முக்கியம், சில இடங்கள்ல அது ராமாயண மகாபாரத மாதிரி இடங்கள்ல வருது, அதனால அதை படிக்கும்போது உங்களுக்கு உபயோகப்படுங்கனால அதை சொல்றேன். இந்த பிராத்தியன் வந்தாலே ஒரு உயர்ந்த வர்ணத்துல பிறந்து, வேதம் படிக்கிற வர்ணத்துல பிறந்து, ஆனா அந்த வர்ணத்துக்கு ஏத்த காரியங்களை செய்யாமல் வழுவியவன், விழுந்தவன், கேடுகட்டவன் அர்த்தம். இது 10:20 மனு சொல்றார். பிராமணனாக இருந்து ஒருத்தன் இப்படி பிராத்தியன் ஆகிறான்னு வச்சுக்கோம், பிராமணனா பிறந்தான், ஆனா பிராமண வர்ணத்துக்குரியவெல்லாம் கடைபிடிக்கல, அவனுக்கு பாபி பூர்ஜ கண்டகன் புஷ்பதன் ஆவாடதானன் ஆவந்தி சைக்கன் இப்படி எல்லாம் கூட பேரு. சரி, மன்னனா இருந்தால க்ஷத்திரியனா இருந்து பிராத்தியனானா அவனுக்கு ஜல்லன் நடன் மல்லன் திரவிடன் கசன் கரணன் இப்படி எல்லாம் பேரு. வைஷ்யனா இருந்து பிராத்தியனானா சுதன்வா ஆச்சாரியன் சாத்வதன் மைத்ரன் விஜன்மா காருஷன் இப்படி எல்லாம் பேர். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இது 10:23 இத 10:21, 10:22, 10:23 பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன் அவங்க கடமையிலிருந்து தவறுனா என்னென்ன பேர்ல அழைக்கப்படுவார்கள்னு சொன்னாரு. சொல்லிக்கிட்டு 10:24 நான் போன வகுப்புல சொன்ன விஷயத்த மனு சொல்ற, வர்ணக்கலப்பு அப்படிங்கிறது வெபிச்சாரேன ஒழுக்க குறைவினால வர்ணானாம் அவேத்திய அவேதனேன வேற வர்ணத்துல கடமையை கைவிடுறதுனால, மன்னிக்கணும், வேற வர்ணத்துல மணக்கிறதுனால சொகர்ண கர்மணாஞ்ச தியாகேன தன்னுடைய கடமையை கைவிடுறதுனால ஏற்படுறது அப்படின்னு மனு சொல்ற. இதுல இன்னும் சில விஷயங்களை பத்தியும் மனு பேசுறாரு. வியாசர் கர்ணன் எல்லாம் காணீனக அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இத மாதிரி குண்டக கோலக்கக ஊடக இப்படின்னு வேற வேற வெரைட்டிகள் இருக்கு. அப்புறம் இதுல சொத்து பங்கு வைக்கும்போது எந்த ஆறு விதமான குழந்தைகளுக்கு சொத்துல பங்கு உண்டு, எந்த ஆறு விதமான குழந்தைகளுக்கு சொத்துல பங்கு இல்லை அப்படி எல்லாம் கூட மனு வச்சுக்கிறார். பிள்ளைகள் தான், ஆனா இவங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இப்படி ஆறு விதமான பிள்ளைகளா இருந்தா சொத்துலையும் பங்கு உண்டு. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது நமக்கு பிறந்தவங்க மட்டும்தான் குழந்தைன்னு கிடையாது. நாம தத்தெடுக்கலாம், விலைக்கு வாங்கலாம், தவிட்டுக்கு வாங்கலாம். சொல்லுவாங்க, மண்டைக்காட்டுல விலைக்கு வாங்கிட்டு வந்தேன், இல்லை தவிட்டுக்கு வாங்கினேன் அப்படின்லாம் வீட்டுல கிண்டலுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி பல விதமா குழந்தைகள் ஒருத்தருக்கு இருக்கலாம். பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு சினிமா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால மனு வேற வேற விதங்கள்லயும் குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே வேற வேற விதங்கள்ல அம்மா இருக்கலாம், வேற வேற விதங்கள்ல அப்பா இருக்கலாம்னு பார்த்தோம். வேற வேற விதங்கள்ல குழந்தையும் இருக்கலாங்கிறதுனால எந்த குழந்தைகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும், எந்த குழந்தைகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற கணக்கு வழக்கங்களும் மனு சொல்றாரு. இதோ மனு ஸ்மிருதினா என்ன, அல்லது ஸ்மிருதிகள், இந்த மாதிரி ஸ்மிருதி நூல்களுக்கு பகவத்கீதையும் ஸ்மிருதி, மகாபாரதம் ஸ்மிருதி, அதனுடைய நோக்கம் வேற. மனுஸ்மிருதி மாதிரிப்பட்ட நூல்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணா இருந்தா என்ன பண்ணணும், பெண்ணா இருந்தா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ராஜாவா இருந்தா என்ன பண்ணணும், பிராமணனா இருந்தா என்ன பண்ணணும், வைஷ்யனா இருந்தா என்ன பண்ணணும், சூதனா இருந்தா என்ன பண்ணணும், மாணவனா இருந்தா என்ன பண்ணணும், இல்லறத்தானா இருந்தா என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தனா இருந்தா என்ன பண்ணணும்,
துறவியா இருந்தா என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்றதுதான் மனுஸ்மிருதி மாதிரி நோட்டு. சொத்து பங்கு வைக்கிறது எப்படி? திருக்குறளுடைய முன்னுரையில பரிமேல அழகு இது அழகா எழுதியிருப்பார். வழக்கு தண்டம் அப்படின்னு ரெண்டு இருக்கு, அதுல வழக்கை பத்தி சொல்றதுக்கு தான் திருக்குறள் அப்படின்னு எழுதியிருப்பார். மனுஸ்மிருதி வழக்கு தண்டம் ரெண்ட பத்தியும் சொல்றது. வழக்குன்னா வழக்கத்தை பத்தி சொல்லக்கூடியது, அது திருக்குறள். வழக்கத்தை பத்தியும் சொல்லும், தண்டம். தண்டம்னா பொய் சொல்றான், திருடுறான், கொலை பண்றான், இவங்களெல்லாம் என்ன பண்றது, எப்படி டீல் பண்றது, அதையும் பத்தி மனுஸ்மிருதி சொல்லும். ஆனா திருக்குறள் அதை பத்தி சொல்லாது. திருக்குறளுக்கும் மனுஸ்மிருதிக்கும் ஒரு வித்தியாசம். திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது மனுஸ்மிருதியில உண்டு, திருக்குறள்ல சொல்லாததும் மனுஸ்மிருதியில உண்டு. ஆதிசங்கரரை பொறுத்த வரைக்கும் பொதுவா அவரு அவருடைய பாஷ்யங்களை விளக்க உரைகள்ல உபனிஷத்தை மேற்கோள் காட்டுவாரு, மகாபாரதத்தை மேற்கோள் காட்டுவாரு, மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டுவார். அவர் அதிகமா மேற்கோள் காட்டக்கூடிய மூணு நூல்கள் இது, உபனிஷதங்கள், மகாபாரதம், மனுஸ்மிருதி. அப்ப ஆதிசங்கர் அதை எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க, இந்த மூணு நூல்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இதுதான் அர்ஜுனன் பயந்த வர்ண சங்கரம். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சொல்ல போனா, ஏன்னா இது காலகாலமா நடந்துட்டுகே இருக்கிற ஒரு விஷயம்தான், இனிமேலும் நடக்க போற விஷயம்தான். இதுல என்ன கெட்டு போகும்னு அவன் நினைச்சான் அப்படின்னு தெரியாது, ஆனா அவன் அது ஒரு காரணமா கொண்டு வரான். முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் திட்டமிட்டே இதை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஹிந்துக்களை குறி வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியா முழுக்க அல்லது உலகம் முழுக்க நடக்கு, திட்டமிட்டு குறி வச்சு பண்றாங்க. அப்ப அது கலப்பு உருவாதுன்னு செய்யும். சரி, உங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன், அடுத்த ஸ்லோகத்துக்கு போறேன். நரகாயைவ குலக்னானாங்குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியாஹ. அர்ஜுனன் சொல்றான், சங்கரம், கவனமா சொல்லணும், சங்கரம் சொல்லக்கூடாது, அது சிவன், சங்கரம். சங்கரக ஜாதி கலப்பானது நர குலக்னானாம் குலத்தை அழிப்பவர்களுக்கு, குலசிய ச அந்த குலத்துக்கும், நரகாய ஏவ நரகத்துல தள்ளக்கூடியதாக இருக்கும். ஏஷாம் இவர்களுடைய, பிதரக முன்னோர், அப்பா 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 அப்படி வரனாரு அவங்களுக்கு பித்தரக பித்திருக்கன்னு பேரு, முன்னோர் லுப்த பிண்ட உதக கிரியாகா. கிரியாகா அப்படின்னா சடங்குகள், செயல்கள். உதக கிரியானா தண்ணி சடங்கு, நீர் சடங்கு, நீர்க்கடன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பிண்ட அப்படின்னு நமக்கு தெரியும், பிண்டம் கொடுக்கறது,
பிண்டம் உதகம், இந்த ரெண்டு சடங்குகளும் லுப்த இழந்த அப்படின்னு அர்த்தம். பிண்டமும் நீரும் அழிக்கக்கூடிய சடங்குகளை இழந்து பதந்திஹி கீழே விழுகிறார்கள் அல்லவா அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். அதாவது ஒருவேளை நம்ம இந்த விஷயம் இன்னும் கூட பேச வேண்டி இருக்கலாம், ஒரு குடும்ப அமைப்பு சிதைஞ்சு போச்சதுன்னா பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அதுல அர்ஜுனன் ஒன்ன சொல்றான், இப்போ யாரு நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கறதுல குழப்பம் வந்துடும். அப்ப முன்னோர்கள் யாருங்கிறத குழப்பம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு சாதம் தர்ப்பணம் கொடுக்கறதுல குழப்பம் வந்துடும். அப்படி குழப்பம் வந்துட்டுனா பித்ருக்களுக்கு சாதம் தர்ப்பணம் போகாது, போகலைன்னா அவங்களுக்கு நல்ல கதி கிடைக்காது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். நம்ம இத பத்தி கூடுதல் பார்ப்போம். தோஷை ரேதை குலக்னானாம் வர்ணசங்கர காரகைஹி உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹ குல தர்மாஷ்ச சாஸ்வதாஹ. குலக்னானாம், குலத்தை நாசம் செய்வர்களுடைய, வர்ண சங்கர காரகைஹி வர்ணக்கலப்பை உண்டு பண்ணுகிற, ஏதைஹி இந்த தோஷைஹி குற்றங்களால், சாஸ்வதாக நிலையான அல்லது தொண்டு தொட்டு வரக்கூடிய, ஜாதி தர்மாக ஜாதி தர்மங்கள், இந்த இடத்துல ஜாதிங்கிறது வர்ணத்துக்கு சமமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. வர்ணம் நாலு, அந்த வர்ண தர்மங்கிறது தான் ஜாதி தர்மங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் ஜாதிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படல. அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய 40,000 ஜாதிய இது குறிப்பிடல. குல தர்மாக குல தர்மங்களும் உத்சாத்தியந்தே அழிக்கப்படுகின்றன. ஜாதிங்கிறது வேற, குலம்ங்கிறது வேற. மனித சமுதாயம் அதுல நாலு வர்ணம் பிரிக்கப்படுது. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் உள்ளது இல்ல, நிறைய பேர் அப்படியெல்லாம் புழுகுவாங்க. பிரீஸ்ட் குரூப், பரிசேயர்கள் அப்படின்னு பைபிள் அவங்களுக்கு பேர். இங்கிலாந்துல பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரபுக்கள், ராஜாக்கள். அதுக்கப்புறம் பிரபுக்கள், அதுக்கப்புறம் குடியானவங்க. இப்படி நாலு விதமான கூட்டம் இங்கிலாந்துலயும் உண்டு. உலகம் முழுக்கவே இந்த மாதிரி ஒரு பிரிவினை பிரிவுகள் இருக்கும். அறிவாளி, சண்டை போடுறவன், வியாபாரம் பண்றவன், இவங்களுக்கெல்லாம் ஒத்தாசை பண்றான். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாலு பிரிவா தான் இருக்கும். அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க இல்லையா, இல்ல வேற பேர் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் மாறுபடலாம், ஆனா இருக்கும். இப்போ பெரிய மனித ஜாத்திய ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீ நிலத்தில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழ் சிறியோரா எளியோரா வரும். இது ஒரு பாடல். அங்க கொடுக்கிறவன் பெரியவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்றான். இனி வேற சில இடத்துல ஆண் பெண் ரெண்டு ஜாதி தான் அப்படின்னு பாடல் இருக்கு.
இந்த ஜாதிங்கிற வார்த்தை இடத்தை பொறுத்து பொருள் மாறுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக வச்சுக்கிற ஜாதிங்கிற அர்த்தத்தை இங்கே கொண்டு வராதிங்க. அப்போ பெரிய மனித ஜாதி, அதாவது மனித சமுதாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன். அதுல நாலு வர்ணங்கள், பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரர்கள் அப்படின்ட்டு, அந்தனர் மறவர் செட்டி தொண்டர் அப்படின்னு. இந்த இதுக்கு உள்ள ஒரே வர்ணத்துக்கு உள்ள பல குலங்களும் இருக்கும். பொதுவாக இந்த குலம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு சின்ன பிரிவு. பெரிய மனித பிரிவுல வர்ணம் சின்ன பிரிவு, அந்த பெரிய வர்ண பிரிவுல குலம்ங்கிறது சின்ன பிரிவு. ஒவ்வொரு குலத்துக்கும் குல தெய்வம் வித்தியாசப்படும். இப்போ கோயம்புத்தூர் பகுதியில கவனிச்சேன், பல இடங்கள்ல இருக்கலாம், அகமுடையார் தேவர், அகமுடையார் மறவர் கள்ளர்னு ஒரு சமுதாயம் இருக்கு. இன்னைக்கு அது தேவர் சமுதாயம்னு அறியப்படுது. அந்த சமுதாயத்துல பொண்ணு பார்க்க போகும்போது, திருமணம் பேச போகும்போது முதல்ல உங்க குலசாமி என்னன்னு கேட்பாங்க. குலசாமி, அவங்க குலசாமியும் நம்ம குலசாமியும் ஒன்னா இருந்தா கல்யாணம் கிடையாது. ஏன்னா அது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி முறை, சகோதர முறை கிடையாது. அவங்களும் ஏக்கியமே கொண்டேன், நாமளும் ஏக்கியமேனா கிடையாது. நம்ம ஒரு பேச்சு சொல்றேன், நம்ம ஏக்கியமே கும்பிட்டு அவங்க பழனி ஆண்டவரை கும்பிட்டா அப்ப கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ண பிறகு இந்த பெண்ணுக்குடைய குலதெய்வம் கணவனுடைய குடல் குலதெய்வமா மாறிடும். இது கிட்டத்தட்ட நம்ம கோத்திரம் அப்படிங்கிற முறைப்படிதான். பொதுவா ஒரே குலத்துக்குள்ள பல கோத்திரங்கள் இருக்கும். குலத்தை விட சின்ன பிரிவு கோத்திரம் அப்படிங்கிறது. இனி இந்த ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தோட தான் குடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும், ஒரே கோத்திரத்துக்குள்ள குடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது. அதுதான் ஒரே குலசாமிக்கு அவங்க வைக்கல. இங்க வந்து அந்த ஜாதிக்குள்ள அந்த குல வித்தியாசம் வருது அப்படிங்கிறத பார்க்க. பொதுவா இந்தியா ஒரு பரந்த நாடு, வேற வேற விதமான கலாச்சாரம், மொழி, உணவு பழக்கம் எல்லாம் உள்ளது. இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால நாம கொஞ்சம் கவனமா தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும், விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இல்லத்து பிள்ளைமார் அல்லது பண்டாரம் அறியப்படுகிறவங்க நினைக்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் பள்ளு, பள்ளு இல்ல பள்ளி அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. சாதாரணமா எல்லாரும் ஆண் அடிப்படையில தான் கோத்திரம் பார்ப்பாங்க, இவங்க பெண் அடிப்படையில கோத்திரம் பார்க்கிறோம். அம்மாவுடைய பள்ளியும் வரப்போற மருமகளுடைய பள்ளியும் ஒன்னா இருந்தா திருமணம் பண்ண மாட்டாங்க, வேற பள்ளியில இருந்துதான் பெண் எடுப்பாங்க. இது கோத்திர முறைதான், அவங்க பள்ளிங்கிற பேர்ல கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியுது. அதனால இதெல்லாம் ஒரு பிஹெச்டி டாபிக், யாருக்காவது பிஹெச்டிக்கு டாபிக் வேணும் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி விசாரிச்சு எழுதிக்கலாம். யார் யாரும் என்னென்ன குப்பையோ எழுதிட்டு இருக்காங்க, நாம் ஏதாவது உருப்படியாவது நல்ல வேலை பண்ணலாம். அதனால ஜாதி தர்மம், அதாவது வர்ண தர்மம், குல தர்மம் எக்ஸெட்ரா போட்டுக்கிட வேண்டியதான். கோத்திர தர்மம், பள்ளி தர்மம், ஊர் தர்மம் எல்லாமே அழிஞ்சு போகும் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகேனிய தம் வாசஹ பவதீத்யனு சுஷ்ரும. ஜனார்தன, ஏ ஜனார்தனா, உத்சன்ன குல தர்மாணாம், குல தர்மங்களை சிதைத்த. இங்க வந்து குல தர்மங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஜாதி தர்மம் குல தர்மம் ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி வர்ண சங்கரம்னு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நாம் இது எல்லாத்தையும்
குழப்பம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க. அது வர்ண சங்கரமா இருக்கட்டு, ஜாதி தர்மமா இருக்கட்டு, குல தர்மமா இருக்கட்டு, எல்லாத்தையும் நம்ம ஒரு குழப்பம் ஏற்படும் சமுதாயத்திலங்கிறத அவன் சொல்ல விரும்புறான் சட்டையினால அப்படின்னு நம்ம உறிஞ்சிக்க வேண்டியதான். குல தர்மங்களை சிதைத்த மனுஷியானாம் மனிதர்களுக்கு நியத்தம் கட்டாயமாக நரக்கே நரக்கத்துல வாசக வாசம் பவதி உண்டு இதி என்று அனுசுஷ்ரும கேட்டிருக்கிறோமே பெரியவங்கிட்ட இருந்து. யாரு குல தர்மத்துல செய்யணும் அவன் நரகத்துக்கு தான் போவோம்னு கேள்விப்பட்டிருக்கோமே. இதுல நரக்கே அநியத்தம் அப்படின்னு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்க முடியும். அப்படி எடுத்துக்கிட்டால் நெடுங்காலமாக நரகத்தில் வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அஹோ பதமகத் பாபம் கர்த்தும் வ்யவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனம் உத்யதாஹ. அஹோ ஐயோ, அஹோனா ஐயையோ, அந்தோ அலாஸ் அப்படின்லாம் சொல்லலாம். அஹோ பத ஐயையோ அந்தோ ராஜ்ய சுகலோபேன, கேவலம் ராஜ்யத்துக்காக வேண்டி, ராஜ்யத்துக்கு மேல பேராசையினால, ராஜ்ய சுகத்துக்கு மேல பேராசையினால, ராஜ்ய சுக லோபேன சுஜனம் நம்ம சொந்தக்காரங்களை தந்தும் கொல்றதுக்கு உத்தியத்தாக தயாராயிட்டமே. எது அதனால அந்த காரணத்தால வயம் நாம் மகத் பாபம் பெரிய பாவத்தை, மகத் பாவம்னா மகா பாவம்னு அர்த்தம், கர்த்தும் செய்தற்கு வியவசித்தாக கிளம்பிட்டமே. யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாணயஹ தார்த்தராஷ்டிராரணே ஹன்யுஹ தன்மே க்ஷேமதரம் பவேத். அப்ரதீகாரம் வில்லை அம்பையும் கையை விட்டு நடுவி நான் உட்கார்ந்துருக்கேன். அசஸ்திரம் சஸ்திரக்களை ஏந்தாம இருக்கிற மாம் என்னை, சஸ்திர பாணையக சஸ்திரங்களை ஏந்தி, தார்த்தராஷ்டிராக இந்த திருதராஷ்டிர கூட்டம், ரணே ஹன்யுஹு ரணே போர்ல, எதி ஹன்யுஹு ஒருவேளை கொல்லுவாங்கன்னா, தத்து அது மே எனக்கு க்ஷேமதரம் பவே ரொம்ப நல்ல காரியமா இருக்கும். என்னாலெல்லாம் சண்டை போட முடியாதப்பா, வேணா அவங்க என்ன கொல்றாங்கன்னா கொண்டுட்டு போறாங்க, பாவம் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனம் புலம்பி முடிக்கிறான். நம்ம புலம்பல் இதோட முடியாது. நாம இதுக்குள்ள என்னென்ன கோளாறு அப்படின்னு பார்க்கணும். அர்ஜுனனுக்கு இந்த புலம்பலுக்கு பின்ன உள்ளாடியெல்லாம் நிறைய கோளாறு இருக்கு. ரொம்ப நல்ல புள்ள மாதிரி பேசுறான், நாக்குல தேனு தடவி பேசுறான். நம்ம அதுல ஏமாந்துடப்படாது. அடுத்த வகுப்புல விவரம் பார்ப்போம். சர்வர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மாஷுசஹ யத்ர யோகேஸ்வரஹ க்ருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிஹ த்ருவாணி தீர்ம தீர்மம. ஹரி ஓம் தத்சத் சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் சுவாமிஜி.